கண்ணா வச்சுக்கிட்டு சும்மா இருங்கடாடே. கோலம் போட துணியும் போது கூட்டி பெருகி துவைக்கும் போது அப்படி இப்படி கண்ணா நீயும் பார்க்காதே. வேலை பார்க்க போதும் போது வெளியே கிளம்பி போதும் போது துணையும் என்னையும் மூச்ச விட்டு ஏங்காதே. ஹலோ சொல்லுங்க சார், நான் அசோக் தான் பேசுறேன். அப்படியா? நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். மஞ்சு இது வந்துட்டீங்க. என்னங்க கிளம்பிட்டீங்க? எம்டி வந்துட்டாராம், ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. நான் கிளம்புறேன். டிஃபன் சாப்பிட்டு போங்களே. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, எல்லாத்தையும் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். என்னங்க இன்னைக்கு மாங்கடம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, எப்ப வருவீங்க? சாரி மஞ்சு, இன்னைக்கு என்னால வர முடியாது. வரதுக்கு எப்படியும் 11 மணி ஆயிடும். நீ போயிட்டு வந்துரு. மஞ்சு தேவைப்பட்டா மறுபடியும் ஃபைல் எடுக்க நான் வீட்டுக்கு வந்தாலும் வருவேன். நீ கோயிலுக்கு போனா வீட்டை பூட்டிட்டு சாவியை நாராயணன் கிட்டயோ இல்ல எஸ்டிடி பூத் முரளி கிட்டயோ கொடுத்துட்டு போயிடு. ஓகே சரிங்க. வணக்கம், என் பேர் ரங்கு. உங்க புருஷன் அசோக்குடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இனிமே நானும் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். சாரி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இந்த காலனிக்கு வந்ததுல உங்க புருஷன் அசோக் விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். என்ன ரகோ, தனியா நின்று புலம்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, இன்டர்வியூக்கு போறேன்ல, அதான் ஒத்திக்க பாத்துட்டு இருக்கேன். இப்படியே ஒத்திக்க பாத்துக்கிட்டே இரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணாத. இந்த வாட்டி இன்டர்வியூ மட்டும் இல்ல, வேலையும் செய்ய போறேன். ஆமா, நீ என்ன காலங்கத்தால கிளம்பிட்ட? ஆபீஸுக்கு தான். சரி, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். பை பை. யா பை யா பை சொன்னேனோ இல்லையோ? எங்க அப்பா மஞ்சு வஸ்தாரு. அசோக், அசோக் வாங்க ரகு. எக்ஸ்கியூஸ் மீ, அசோக் இல்லீங்களா? இல்ல, அவர் ஆபீஸ் போயிருக்காரு. ஒண்ணு அந்த ஆபீஸ் இங்க மாத்தணும், இல்ல உங்க வீட்டை அங்க மாத்தணும். அங்கயா இங்கயான்னு அவன் தான் முடிவு பண்ணணும். ஆமா, அவன் எப்ப வருவா, எப்படி வருவா? 11 மணி ஆகும் சொல்லிருக்காரு. அது இன்னைக்கு 11 மணியா இல்ல நாளைக்கு 11 மணியான்னு தெரியல. சரி, அப்ப நான் வரட்டுங்களா? இல்ல, காஃபி சாப்பிட்டு போலாம். காஃபி? ஐயோ, நீங்க காஃபி சாப்பிடுங்கன்னு சொன்னது 5 குலங்களை அடக்கின ஆன்லைக்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா இருக்க மாட்டீங்களா? பரவாயில்ல சொல்லுங்க.
ஒரு பொண்ணுக்கு சேலை கட்டினாதான் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சேலையை நீங்க கட்டினா அந்த சேலைக்கே அழகுங்க. உங்களை பார்த்தா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? ஆல் இந்தியாவை கவுத்த அந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கீங்க. அது என்னமோங்க, நான் அழகா இருக்கிறது இந்த காலனிக்கே தெரியுது, ஆனா என் வீட்டுக்காரருக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவர் இப்படி ஒரு தடவை கூட என்ன வர்ணிச்சதே இல்ல. அவன் வேஸ்ட்டுங்க ரசன கட்ட பையன், குறுந்தாடி வச்சா கோன் பண்ண குரோட் பத்தி அமிதாப் பச்சன் நினைப்பா. ஊறி போன வாழக்கா பஜ்ஜி மாதிரி இருக்கான். ஏங்க இதெல்லாம் நான் சொன்னா அவன்கிட்ட சொல்லிடாதீங்க, ஒரு டைப் ஆன ஆளு என்ன அடிச்சிடுவான். உங்களுக்கு விஷயம் தெரியணுமேன்ற ஒரு நல்லெண்ணத்துல சொன்னேன், வரட்டுங்களா? சரிங்க. நீ போய் தவ, நான் பெருக்கிறேன். நான் பெருக்கிறேன்ல, நீ உள்ள போ. சரிம்மா. எப்படிடா இவ்வளவு அழகு உனக்கு? பிரம்மன் ஓவர் டைம் பண்ணி உன்னை செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். டேய் அழகு, அழகுங்கிற வார்த்தையே தமிழ்ல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? பாலச்சந்திர சார் மட்டும் உன்னை கரெக்டான நேரத்துல பாத்திருந்தாருன்னா சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், மெகா ஸ்டார், இந்த மூணு பேரும் சேர்ந்த ஒரு அல்டிமேட் ஸ்டாரா நீ ஆயிருப்படா. என்ன பண்றது, அவர் இது வரைக்கும் பார்க்கல. மளிகை கடை வச்சு கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. என்னடா நக்கலா அரஞ்சனா, அழகாயிடுவ ஜாக்கிரத. அடிக்கடி கடப்பக்கம் வரதே கிடையாது, நீங்க வராம ரொம்ப டல்லா இருக்கு. இதெல்லாம் வரணும்ல. சரி, என்னது நீங்க காசெல்லாம் குடுக்கறீங்க, அதெல்லாம் வைங்க, அப்புறமா பேச்சுவார்த்தை நடத்திக்கோ. முதலாளி இனிமே இப்படி பண்ணாதீங்க, ரத்தம் பார்த்தா எனக்கு பயம். ரத்தத்தை பார்த்தா பயமா? என்னடா உருளைக்கிழங்க என்ன உளர்ற? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காவது எவனாச்சும் ஒருத்த கத்தி எடுத்துட்டு வந்து உங்களை போர் தள்ளிடுவான். இது ஏன் முன்னாடி நடக்கும், அப்புறம் உங்க உடம்புல இருந்து ரத்தம் வரும், அந்த ரத்தத்தை பார்த்து எனக்கு மயக்கம் வரும். அதான் சொன்னேன், ரத்தம்னா எனக்கு அலர்ஜி. மவனை அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? போற போக்குல நான் தான் முதல்ல ரத்தத்தை பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். நான் மேகலா வீட்டு வளக்காப்புக்கு போறேன், வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும். இன்னைக்காவது வீட்டுக்கு சீக்கிரமா போய் சேருங்க. அப்புறம் நீங்க கடை சாத்திட்டு வரும்போது மணி டெய்லர் குடுத்திருக்க என் பிளவுஸ் பாவாடை எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன புரியுதா? சரி. ஹலோ குரு. என்னப்பா ரொம்ப நாளா ஆளையும் காணோம் போனையும் காணோம்? குரு இப்ப எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. புது ப்ராஜெக்டா? ஆமா குரு, ஒரு செகண்ட் ஹேண்ட் பார்ட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிகர் கொண்டாந்து இருக்கான். அதுக்கான முயற்சியில மும்முரமா இருக்கேன். முயற்சி பண்ணா மட்டும் பத்தாது ரகு, முடிக்கணும். உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இல்லீகலா அட்வைஸ் பண்ணதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த குரு. தெரியாத குரு, இயங்குறது நான், எப்பவுமே இயக்குறது நீங்க தானே. வந்துடுறேன் குரு. பேபி அக்கா, பேபி அக்கா வா. மஞ்சு என்ன திடீர்னு? ஒண்ணு இல்லக்கா, நான் கொஞ்சம் வெளியே போறேன். என் வீட்டுக்காரர் வந்தா அந்த சாவி கொடுத்துருங்க. ஐயோ, நாங்களும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போறோம். அப்படியா? ஆனா மேடையை விட்டு வளைகாப்பு கொடுக்க சொன்னாங்களா? சொன்னாங்க, ஆனா போக முடியல. நாங்களும் தான் போகணும்னு இருந்தோம், கடைசி நிமிஷத்துல வேற ஒரு வேலை வந்துருச்சு. அக்கா போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகுமா? சாரி மஞ்சு, முக்கியமான ஃபங்க்ஷன், வரத்துக்கு சாயந்தரம் ஆயிடும்மா. பரவாயில்லக்கா, நான் எஸ்டிடி பூத்ல கொடுத்துட்டு போறேன். சரி கரெக்டா. முரளி சார், நான் கொஞ்சம் வெளியே போறேன், என் ஹஸ்பண்ட் வந்து இந்த சாவி கொடுத்துருங்க. டேய் முரளி, புதுசா திறந்த நகைக்கடை மாதிரி இருக்கா? கரெக்டா சொன்னடா, செய்கூலி சேதாரம் இல்லாத நகைக்கடை.
என் ஃப்ரெண்ட் அசோக் இருக்கான்ல, அவனுடைய வைஃப். அவன் எப்படா மறுபடியும் கல்யாணம் பண்ணா? சமீபத்துல ஊருக்கு போனா இல்ல, அங்க போய் ரெண்டாம் தாரமா கட்டிட்டு கூட்டிட்டு வந்து. அசோக் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. என்ன அதிர்ஷ்டக்காரனும், இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஆபீஸ் வேலை டூருன்னு ஊர் ஊரா அலையறான், சரியா வீட்லயே தங்கறது இல்ல. என்ன அசோக் வீட்டுல இருக்கானே? இல்லங்க, அவர் ஆபீஸ் போயிருக்காரு, நான் வரேன். எங்க அப்பாவுடைய 60 கல்யாணங்கிறதுனால தான் நான் ஊருக்கே போறேன். உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரலங்க. என்னங்க பண்றது, வேற வழி இல்லாம தான் போறேன். ஏங்க டெய்லி நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? அது நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவளையே படாத, தெரு தெருவா பிச்சை எடுப்ப, வெரைட்டியா ஃபுட்டு கிடைக்கும். ஏறி கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாலா, கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா தேடி நீ வந்தது நாடி நீ காதலில். ஏன் குஜில் இப்படி அவசரப்படுற? வந்தமா கௌத்தமாங்கிறதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? 5 திட்டம் மாதிரி பெரிய ப்ராஜெக்ட், பெருசங்களுக்கு வேணா சிற்றின்பமா இருக்கும், நம்மள மாதிரி இளசங்களுக்கு எல்லாம் பேரின்பம். வா அசோக், மஞ்சு எப்படி இருக்கா? இருக்கா சார். அவன் நல்லா இருக்கான்னு உன்னால கூட சொல்ல முடியல. வார வாரம் டூரு அது இதுன்னு பொய் சொல்லிட்டு நீ இங்க வந்து தங்கிட்டா அவ எப்படிப்பா நல்லா இருப்பா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நீங்க தான் எல்லாத்துக்கும் எனக்கு வழிகாட்டி. உங்களை பார்த்தாலாவது என் மனசுல இருக்கிற பாரம் குறையுமேனு தான் நான் இங்க வரேன். மத்த நாள் நான் பரவாயில்ல, இன்னைக்கு கூட வா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு என் பிறந்த நாள் மட்டும் இல்ல, நான் முதன் முதலா எப்படி நான் பார்த்த நாளும் இதுதான். சரி அதை விடு, டயர்டா இருக்க, என்ன சாப்பிட? எனக்கு எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் சார். தண்ணி அடிக்கும் போது மட்டும் பகவானே தள்ளி முத்தெடுத்து உன்னுடைய என்ட்ரிக்கு டைம் ஆயிடுத்துரா. காப்பாத்துற ஆண்டவா காப்பாத்து. என்ன அம்பி அர்ச்சனையா? ஆமா. யார் பேருக்கு? உங்க பேருக்கே பண்ணிக்கோங்க. நமாஸ் பண்ணாதீங்க அம்பி. அப்ப என் பேருக்கு பண்ணுங்க. பேரு அசோக். நட்சத்திரம் வால் நட்சத்திரம். ராசி சிம்ம ராசி. லக்னம் வெங்கல கிண்ணம். என்ன அம்பி இப்படி பேசுறேன்? பின் என்ன சாமி, எப்ப எப்படி யாருக்கு பிறந்தோம் தெரியாம அசோக் ஒரு கேள்விக்குறியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கிட்ட போய் லக்னம் அது இதுன்னு. சாரி அனாதியா? எவன் சொன்னான்? அவன் உன ட்ரீட் கேட்டு தண்ணி அடிக்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 30 வேலையை வாங்கிட்டு கடைசி நாள் சம்பளம் கொடுக்க நல்ல கம்பெனி இருக்கு. எனக்காகவே விளக்காத்த தண்ணி அடிக்கும் போது மட்டும் தம் அடிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா, காசு வாங்கிட்டு அர்ச்சனை பண்ண நீங்க இருக்கீங்க,
காசு வாங்காம ஆசீர்வாதம் பண்ண அந்த கடவுள் இருக்கார். எப்படி சாமி நான் அதை என்ன விட்டுறாம்பி, தெரியாம கேட்டுட்ட. அர்ச்சனை ஆரம்பிக்கட்டுமா? கண்டினியூ. சமை, இந்த உலகத்துல கடைசி ரெண்டு பேர் வாழ்ற வரைக்கும் யாருமே அனாதை இல்ல. மண்டத்தை தமிழ்ல சொல்லுங்க. இது கடவுளுடைய ஆர்டர் இல்ல, கவர்மெண்ட் ஆர்டர். முருகா மேல மாத்தணும்னா கார்பரேஷன்ல வந்து. ஹலோ, நான் விஜய்டா. என் ரூம்க்கு வா. அத வந்துட்டேன். நீங்க பாத்துக்கிட்டே இருக்கேன். சாமி விஜய், நீ வேலை செஞ்சு கிழிச்சது போதும், சீக்கிரம் கிளம்பு. நாம ரெண்டு பேரும் வெளியில டின்னருக்கு போறோம். அங்க உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். சாரிடா, இன்னைக்கு என்னால எங்கேயும் வர முடியாது. ஏன்டா? இன்னைக்கு என் பர்த்டே, அத நீ மறந்துட்ட. ஓ மை காட், விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. இது காலையில சொல்லிருக்க வேண்டியதானே. சரி, அதுக்கு சேர்த்து ஜமாச்சிரும். ஒரு நாளைக்கு மட்டும் என்ன விட்டுரு. இந்த ஏரியால நாலு குடும்பஸ்தர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் அங்க போனும். ஓகே, பட் இன்னொரு நாள் என் வீட்டுக்கு பார்ட்டி கூப்பிடுவேன். அன்னைக்கு எந்த காரணமும் சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது. ஓகே ஓகே. அம்மா, இது குட் நியூஸ் சொல்ற. நீ என்ன மச்சா, ஒரு சீட்டு கீழே போதும். என்னடா சொல்ற? கூடிய சீக்கிரம் என் சீட்டுக்கு நீ வர போற. அப்ப நீ ஒரு புது கான்ட்ராக்ட் நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வரணம் அமையும். நான் சாருக்கு போறேன். ஓகேடா. இத பாரு பாபு, வெட்டி போட்டா கூட என்கிட்ட துட்டு இல்ல, ஆனா அசோக் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அசோக் வர நேரம் ஆச்சு. எதுக்கு நீ முகத்தை சீரியஸா? ஏற்கனவே சீரியஸா தான் இருக்கிற. வரா வரா, வந்துட்டான். செம்பாயிரா, என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துருக்கீங்க? என்ன பாபு, இது பர்த்டே பார்ட்டி. பார்ட்டிக்கு வரது கூட உங்க நேரம் இல்ல, அவ்வளவு பிஸி ஆயிட்டு இருக்கான். அசோக், பாபுக்கு ஒரு பிரச்சனையாம்பா. என்னடா மச்சான்? அசோக், உனக்கே நிலைமை நல்லா தெரியும். ஒரு வருஷமா நான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்ப பழைய கம்பெனில பெங்களூர் பிரான்ச்ல எனக்கு ஒரு வேலை போடுறேன்னு சொல்லிருக்காங்க. வெரி குட், நல்ல விஷயம் தானே. சீர் அப் மை பாய். சீர் அப். அவசரப்படாதடா, முழுசா கேளு. அசோக், கேஷியர் போஸ்ட்ங்கறதால 50,000 ரூபாய் டெபாசிட் கொடுத்தாதான் எனக்கு அந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கடா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? வீட்டுல ஒரு பொட்டு நிலவு கூட இல்லடா. உண்மையை சொல்லணும்னா போன 2 மாசமா என் பொண்டாட்டியோட தாலி அடக்கி வச்சுதான் எனக்கு போற அந்த வேலையில சேர்ற. ஓகேயா? ரொம்ப பேசுறீங்க. ஹலோ, நான் எங்க பேசினேன்? உங்களை பார்த்ததும் ரேடியோ மிர்ச்சி சுவிட்ச் மாதிரி தானா வருது. அன்னைக்கு ஃபுல் ட்ரெஸ்ல பார்த்தேன், சூப்பரா இருந்தீங்க. இன்னைக்கு ஹாஃப் ட்ரெஸ்ல இன்னும் சூப்பர். இப்படியே குவார்டர் கட்டிங்கன்னு போனீங்கன்னா சூப்பரோ சூப்பர். நான் என்ன டாஸ்மாக்கா? டாஸ்மார்க்.
Crazy. On or before 25th. பெருசு என்ன இது? பெங்களூர்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்குது. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்குள்ள 1.5 லட்சம் ரூபாய் கட்டலன்னா வீடு ஏலத்துக்கு போயிடுமாமே. ஏன் ஒரு வருஷமா டியூ கட்டல? நான் இப்ப வந்தது என் வீட்டை ஏலத்துக்கு எவனோ ஒருத்தன் எடுத்து நான் அசிங்கப்படுறதை விட அதுக்கு முன்னாடி நீ 1.5 லட்சம் ரூபாய் பேங்க்ல கட்டி அந்த வீட்டு உன் பேர்ல மாத்திக்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். பெருசே பெருசே, நான் சொந்த வீடு வாங்குற வாங்காம போறேன். என்னை பத்தி கவலை விடு, பேச்சுலர் தானே. ஆனா நீ வாடகை வீட்டுக்கு வந்துடக்கூடாது. உன்னை நான் வரவும் விட மாட்டேன், கவலைப்படாத. நாளைக்கு மத்தியானம் தானே கட்டிடலாம். நம்மால முடியாது. சினிமா டயலாக் எப்படி வர்க் அவுட் ஆகுது பார். பொறுக்கி பட் ஸ்வீட் பொறுக்கி. உன் சமையல் அறையில் நவச்சை கலங்கத்தல இந்த பக்கம் ஆம்லெட் சாப்பிடியா? சும்மா இரு, நானே ஆஃப் பாயில் ஆயிட்டு வந்திருக்கிறேன். கடை திறக்கல? இல்ல. ஏன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். ஓ மை காட். சாரிடா, நான் எப்பயுமே விளையாடுற மாதிரி. அப்புறம் எங்க உட்காந்துருக்க? நீ கிளம்ப வேண்டிதானே. வெறும் கையோட போறதுக்கு பதிலா போகாமலே இருக்கிறது பெட்டர் இல்லையா? வெறும் கை? ஏன், கடையெல்லாம் நல்லதான் நடந்துட்டு இருக்கு. எங்கடா நடக்குது? அவன் கையில வரல் இருக்கோ இல்லையோ, செல் இருக்கு. கடைக்கு வரவன் போன் பண்ணுவான்னு பார்த்தா ரீசார்ஜ் கார்டு இருக்கான்னு கேக்குறான். இந்த நிலைமையில எப்படிடா? முரளிடே, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, வரேன். சட்ட இவன மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இருந்துட்டா எஸ்டிடி பூத் ஓடுதோ இல்லையோ நம்ம வாழ்க்கை ஓடிடும். லூசு பையன், அவன் வந்துட போறான். என்ன முரளி, பணம் கிடைச்சதா? நீ கேட்ட 10,000 கிடைக்கலப்பா, வெறும் 7,000 தான். ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கேன். வட்டி எல்லாம் கரெக்டா கட்டிடுவா? அதெல்லாம் கட்டிடுவாப்பா. டேய் முரளி, எனக்கு 3 வட்டி தானே போட்டு கொடுத்துருக்க. 3 வட்டியா? எந்த உலகத்துல இருக்க நீ? நானே 5 வட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 10 வட்டினா கேளு, இல்லன்னா ஆளை விட ஜெயலட்சுமி கேட்டுக்கா, அவளுக்கே கொடுக்குறேன். ஜெயலட்சுமி, சரி சரி, 7,000 வாத முழுசா இருக்கா? 7,000 முழுசாவா? நீ கணக்கு பச்சதே இல்லையா? இந்த மாசம் வட்டி பிடிக்க வேணா, அதெல்லாம் புடிச்சிட்டு 6,300 தான் இருக்கு. இந்த புடிச்சிக்கோ, கரெக்டா வட்டியா கட்டிடணும். என்ன திடீர்னு இப்படி லவ் லவ்னு அலையறீங்களே, லவ் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கொஞ்ச நாளாவே வேலை வெட்டி எதுவும் பார்க்காம உங்க பின்னாடியே லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னங்க தகுதி வேணும்? இதுக்காகவே நீங்க எனக்கு காதலிக்கலாம். இல்ல, நான் வேலை பாக்குற இடத்துல சாலரி சர்டிபிகேட் கொண்டு வந்து காமிக்கணுமா, இல்ல இன்கம் டாக்ஸ் அசஸ் ஆகணுமா? காதலிக்கிறதுக்கு தகுதியே காதலிக்கிறதாங்க. காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டி பெத்துக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலனாலும் கடைசி வரைக்கும் காதலிக்கணும். எனக்கு தெரிஞ்சு காதலிக்கிறதுக்கு இந்த தகுதி போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, வேற ஏதாவது வேணுங்களா? ஆமான்றீங்களா இல்லன்றீங்களா? I love you. ஐயோ, இது நல்லா இல்லையே. I love you. கடைசி வரைக்கும் அந்த கையை நான் விட மாட்டேங்க. ஓகே சார்,
சார் ஆர்டர் ப்ளீஸ். உன்னை வச்சு ஒரு சூப் எடுத்துட்டு வா. போயா காதலிக்க ஆரம்பிச்சா கூடவே வில்லனும் வந்துருவானு. இப்ப எனக்கு அவசரமா ஏன் தேவைப்படுது? பொன் வண்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எனக்கு அசோக்குன்னு மொபைல் ஏடிஎம் இருக்கு. எல்லாரும் கால் பண்ணா டாக்ஸி தான் வரும், நான் கால் பண்ணா கரன்சியே வரும். இப்ப பார். அப்பவே முடிச்சிட்டேன் சார். ஹலோ அசோக். சொல்றகோ எங்க இருக்க? ஆபீஸ்ல. மச்சான் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. திடீர்னு கேட்டா எப்படா? இதெல்லாம் போர்ட் மீட்டிங் போட்டு பப்ளிக் டெண்டர் விட்டா கேட்க முடியும்? கிவ்டா. உன்கிட்ட பேச முடியாது. லஞ்ச் டைமுக்கு ஆபீஸ்க்கு வா, ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஏய் ஏற்கனவே 20 ரூபா வாங்கியிருக்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. யாரா போன்ல? ஒரு அன்பு தொல்லை. அப்படி இன்னொரு அன்பு தொல்லை. இன்னைக்கு என் வீட்டுக்கு நீ டின்னருக்கு வர. டின்னருக்கா? என்ன விசேஷம்? வா சொல்றேன். விசேஷம் இருந்தா தான் வருவியா? இல்ல அப்படி இல்ல. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள். எப்பவுமே நானும் என் தங்கச்சியும் தான் கும்பிடுவோம். என்னவோ இன்னைக்கு ஒன்னையும் கூப்பிடுன்னு தோணுச்சு. வருவல்ல? ம், கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ். சரி வெளியே கவனி. ஹே மச்சான், நல்ல வேலை கரெக்ட் டைம்க்கு வந்த, இல்லைன்னா நான் வெளியே கிளம்பி போயிருப்பேன். போயிடுவியா? என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டு இருக்க? அவசரமா எம்பி கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, அப்ப நானும் கிளம்புறேன். ஏய் நீ எங்க கிளம்புற? வீட்டுல தங்கச்சி இருக்கா, சமையலும் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு பேசிட்டு. என்ன விட, அவ நல்லா பேசுவா. வெயிட் பண்றா, நான் வந்துடுறேன். சமையல்லாம் ரெடி, என்ன ஒரு வாசனையும் காணும். தயிர் சாதமா இருக்குமோ? ஹாய், நீ எப்படிங்க? விஜய் தங்கச்சி உன் ஃப்ரெண்டா? இல்ல, விஜய் தங்கச்சி உன் லவர். அட பரா, கும்பிட போன தெய்வம் கொரியர்ல வந்த மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கையிடுங்க. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய தெரிஞ்சிருந்தா அடிக்கடி வரப்போக இருந்திருப்பேன். இப்ப வந்ததுக்கே ஏண்டா வந்தோன்னு ஃபீல் பண்ண போற? என்ன நீ நம்பி மாதிரி பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஒண்ணுமே பண்ணல. என்ன இனிமேதான் எப்படி எப்படி? அன்னைக்கு என்ன சொல்ல? என்ன சொன்ன? காதலிக்கிறது கல்யாணம் பண்ணி புள்ள பத்திக்கிறதுக்காக மட்டும் இல்லையா, பின்ன பூஜை பண்ணறதுக்கா? இப்ப சொல்ற கேட்டுக்கோ, காதலிக்கிறது புள்ள பத்திக்கிறதுக்காகத்தான். லவ்ங்கிறது இனிப்பு இருக்கிறதுக்கான இன்னொரு ரூட். அது என்ன? நீ தனியா வந்திருக்க பையங்கிற தப்பு தப்பா பேசுற. ஐய தோடா, ஏன் நீங்க மட்டும் தான் தனியா இருக்கிற வயசு போனுக்கிட்ட தப்பு தப்பா பேசுற? பயந்தாங்குலி. உஷ்ணமாய்
சொல்லுங்க வாக்கு பறிச்சிருச்சுடா என் தங்கச்சிக்க பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைச்சிருக்க வேற யாரும் இல்ல நம்ம எம்பி பையன் சதீஷ் தான் நல்ல இடம் இல்ல அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்க யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொன்னாரு நானும் யோசிக்கவே இல்ல சரின்ட்டேன் நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிற காதலை விட அவனுக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு தான் முக்கியம் சோ அண்ணனுடைய விருப்பப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது சாரி அப்புறம் நான் வரேன் என்ன விஜய் தங்கச்சி கல்யாண வேலைலாம் எந்த அளவுல நடந்துட்டு இருக்கு அப்புறமாவும் நீ லவ் பண்றீங்களா பண்றீங்களா இல்லையா இல்ல அது உன் தங்கச்சின்னு தெரியறதுக்கு முன்னாடி என்ன ஏன் என் தங்கச்சி தெரிஞ்சா லவ் பண்ண மாட்டியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா ஏண்டா அன்னைக்கு எம்பி பொண்ணு கேட்டாங்க முதல்ல சொன்ன அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானடா அது எப்படிடா ஏன் என் தங்கச்சிக்கு பணக்கார இடம் கிடைச்சதும் உன் காதல தியாகம் பண்றதுக்கு முடி பண்ணியா டேய் வசதியை வச்சு வாழ்க்கை கிடையாதுடா இதோ ராத்திரி தூங்கினவங்க காலையில முழிக்கிறதுக்குள்ள சுனாமி வந்து சுருட்டிட்டு போயிடுச்சு சேர்ந்து வாழ்றதுக்கு நல்ல மனசு இருக்கணும் அது உன்கிட்ட இருக்கு என் தங்கச்சியும் உன் கூட தான் இருப்பா டேய் எதுக்கு நட்புக்கு நீ தந்த மரியாதைய ஓ காதலுக்கு நான் தரேன் சபாஷ் உக்காசு சரி
பணக்காரன் இடம் கிடைச்சதும் தங்கச்சியோட காதலை மறைச்சு ஏதாவது சமாதானம் சொல்லி அவ விருப்பத்துக்கு மாற கல்யாணம் பண்ணாம உண்மையை சொல்லி தங்கச்சியோட காதலையும் உங்க சுய கௌரவத்தை காப்பாத்தீங்க பாருங்க. யூ ஆர் சிம்பிளி கிரேட். சீக்கிரமே கல்யாணத்தை நடத்துங்க. நீங்க ஃபாரின் போக போறீங்க, நம்ம கம்பெனியோட ஃபாரின் பிரான்ச்சுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். நேத்துக்குதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. ஏமா அபர்ணா, வெளிநாட்டுல இருக்கிற உங்க அண்ணா எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. அவருக்கு என்ன பேச்சுலர் நல்லா இருக்கார். நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னேன். நக்கலா, மாசம் மாசம் கரெக்டா பணத்தை கட்டுறேன்னு சொல்லித்தானே வாங்கின. என்ன அவசரம்? ஒண்ணும் இல்ல, மளிகை சரக்கெல்லாம் வாங்கி போடுறதுக்கு காசு இல்லன்னு இவங்க கிட்ட வட்டிக்கு ஒரு 50,000 கடன் வாங்கியிருந்தேன். வியாபாரம் டல்லு, 3 மாசமா வட்டி கட்டல. அப்ப கடனை கூட இல்லைன்னா கடையை கூட மிரட்டுறாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அடுத்த மாசத்துல இருந்து கரெக்டா கட்டிடுவான். அதெல்லாம் வேலைக்காகாது சார், நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் இவன் பின்னாடி அலைய நாங்க தயாரா இல்ல. நீங்க கேரண்டி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கறத அந்த சொல்லி இப்ப போறோம். என்ன சொல்றீங்க, போடுறீங்களா இல்லையா? குறுங்க போடுறேன். கையெழுத்து தரடா. உண்மையிலேயே ரொம்ப என்ன சொல்ல வந்த தானே சொல்ல வந்த இல்ல சொல்லட்டுமா? நீ குழந்தைக்கு மட்டும் அம்மா இல்ல, எனக்கும் தான். ஒரு நிமிஷம். ஓகே. வட வட வடா வட செல்லோ. ஹலோ, எல்லாரும் வந்துட்டாங்க? சரி, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்ன அசோக், ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்னா? எம்டி ஊர்ல இல்ல, நான் கண்டிப்பா அட்டன் பண்ணணும்னு மேனேஜர் சொல்லிருக்கார். இன்னைக்கு சண்டே, பொறுப்பான பதவியில இருந்தா அப்படிதான். சாரிடா. சரி, எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே ஓகே. நாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், சரியா? காப்பாத்து போய் இந்த அம்மா மாடியில இருந்து தவறி கீழே வாங்கிட்டாங்க, தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அப்பர்ணா, சர்ஜரிக்கு அப்புறம் பேஷண்ட் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்.
டிஸ்சார்ஜ் டேட்டை நீங்க முடிவு பண்ணாதீங்க, நான் சொல்றேன். ஓகே, நீங்க ஐசியூல இருக்கிற அப்பர்னாவுடைய ஹஸ்பண்ட், உங்க மனைவியோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் பார்த்தேன், எக்ஸாமல் இன்ஜினியர் பிரெயின் ஹெமட்டோமா, அதாவது ரொம்ப ஹைட்லேருந்து கீழே விழுந்ததுனால தலையில பலமா அடிபட்டு பிளட் கிளாட் ஆயிருக்கு, அதனால இமீடியட்டா சர்ஜரி பண்ணி ஆகணும். ஏன் அப்புறம் எனக்கு பழையபடி வேணும் டாக்டர், அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. முதல்ல 1,00,000 ரூபாய் கட்டுங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஆகுதுன்னு ஆபரேஷனுக்கு அப்புறம் சொல்றேன். சரி டாக்டர், நான் உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன் அப்புறம் தான் கொண்டு ஆகாத, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, நீங்க பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கங்க, ஆபரேஷன் இமீடியட்டா பண்ணி ஆகணும். உங்க நிலைமை எனக்கு புரியுது அசோக், ஆனா ஆபீஸ்ல இருந்து கொடுக்கறதுக்கு எந்த விதமான சோர்ஸும் இல்ல, ஏன்னா ஏற்கனவே எல்லா லோனும் போட்டு பணத்தை வாங்கிட்டேன். தெரியும் சார், இருந்தாலும் ஆபீஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் பர்சனலா. அது கூட நான் எப்படி டிசைட் பண்றது, எம்டி இல்லாம எதுவும் பண்ண முடியாது, அவர் வரதுக்கு 2 நாள் ஆகும், வந்தப்புறம் பேசி பார்க்கலாம். எல்லாம் கேள்விப்பட்டேன், அப்பர்ணாவுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்குன்னு டாக்டர். அப்பர்ணாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு முதல்ல 1,00,000 ரூபாய் பணம் கட்டணும் பேபி சொல்லுச்சு. நல்லவங்களை ஆண்டவன் எப்பவும் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இந்த நேரத்துல எனக்கு உதவி பண்ணினா வாழ்க்கை பூரா உன்னை நான் மறக்க மாட்டேன். மறக்க முடியுமா அசோக்? நீ எனக்கு செஞ்ச உதவி மறக்க முடியுமா? நீ மட்டும் அன்னைக்கு பணம் கொடுத்து உதவல, இந்த நேரம் இந்த வீடு ஏலத்துக்கு போயிருக்கும். நீ எப்பவுமே அஷ்டக்காரன்பா, எனக்கு உதவுற பாக்கியத்தை உனக்கு கொடுத்த ஆண்டவன் உனக்கு உதவுற பாக்கியத்தை எனக்கு கொடுக்க. என்னங்க இங்க வாங்க பசாமரடே, ஃப்ரெண்ட் பிரச்சனையோட வந்திருக்கும் போது உள்ள அவரையான கூப்பிட்டுக்கிட்டோம். அசோக், இந்த நேரத்துல என்னால் உதவி செய்ய முடியல. ஐயோ அப்படி சொல்லாத, எவ்வளவு முடியுமோ. இப்ப வர போறீங்க இல்லையா? இவ எப்பவுமே இப்படித்தான், பிரச்சனையை புரிஞ்சுக்கவே மாட்டான். ஒண்ணும் செய்யற அப்படிப்பட்டவளுக்கு செலவு பண்ணி என் நண்பனை கடங்காரனாக்க நான் விரும்பல, ஏன்னா அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனாலதான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுக்கு நீங்க நிச்சயமா ஒண்ணு அனுபவிப்பீங்க. இருந்தா தான் அனுபவிக்க முடியும். நீ இரு, நான் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். ஒரே நேரத்தில் எல்லா கதவையும் மூடுறதில்லை, நீ நேரம் நம்ம அழகு கட்டலாம், அவன் கடையை சாத்துறான். அழகு இல்லையா தம்பி? இல்ல சார், வெளியே போயிருக்காரு, எனக்கு 3 மாசம் சம்பளம் பாக்கி, கடையில வேற வியாபாரம் சரியில்லை, அதான் பணம் போட்டுட்டு வெளியே போனாரு. எங்க போயிருக்காருன்னு தெரியல சார். சார் எனக்கு எங்கேயாவது நல்ல சம்பள தரிடமா பார்த்து எடுத்து விடுங்க சார். எப்ப வருவான் அழகு? அன்னைக்குமா நாளைக்கு தான் சார் வருவாரு. வந்தா நான் வந்துட்டு போனு சொல்லு. சரி சார். இந்த முதலாளி காணும், நல்ல சம்பளம் தர்ற ஓனரா பார்த்து சேர்த்து விடுன்னு அவங்கிட்டயே கேக்குறியா? வாரி வாரி வாயில போட்டுக்கிட்டியடா, அந்த நன்றி கூட இல்லாம பேசுறியடா. நான் நம்ம பயிலாச்ச போனா போது 3 மாசம் சம்பளத்தை கொடுத்துடலாம் பார்த்தேன், நீ அவங்கிட்ட என்ன பத்தி தப்பா பேசல, உனக்கு இன்னொரு 6 மாசம் சம்பளம் கட்டு. முதலாளி, முரளி வட்டியோட சேர்த்து 30,000 ரூபாய் இருக்கு, சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. அதெல்லாம் அப்புறம் எண்ணிக்கிறேன், வட்டியோட ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுக்கறதுனால தான் நீ கேட்கும் போதெல்லாம் எவ்வளவுனா பணம் தரேன், இதே மாதிரி ஜென்டலா நடந்துக்க, புரியுதா? அசோக், அசோக் இப்ப உன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கடா, உடனே ஆபரேஷன் பண்ணணும் சொல்லிட்டாங்க, எனக்கு அவசரமா 1,00,000 ரூபாய் பணம் தேவைடா. இப்ப என்ன பண்ண போறேன், என்ன பண்றதுன்னு தெரியலடா. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா இப்படி உடனே கேட்டா எப்படிடா? என்கிட்ட பணம் இருந்தா உனக்கு கொடுக்காம வேற யாருக்கிட்ட கொடுக்க போறேன்? மொத்தமா வேணடா, உங்ககிட்ட என்ன இருக்காத கொடுறா. என்கிட்ட நீங்க போனா 300 ரூபாய் இருக்கும். அப்படி சொல்லாதடா, எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணியாவது கொடுறா, நான் நல்லா திருப்பி கொடுத்துருவேன்டா, பிளீஸ்டா. என்ன பண்றதுன்னு புரியலையே. சரி 1 நிமிஷம் இரு. டேய் மாரி, உங்ககிட்ட எதனா பணம் இருந்தா கொடுறான், எவ்வளவு வட்டி வேணா தரேன். இல்லையே முரளி, நானே உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னடா நீ பாத்தியா அசோக்கு? ஏ லாக்கு லாக்கு லாக்கு, ஏ லாக்கு மேல லாக்கு, அதுதான் லோ லாக்கு, லாக்கு வச்சா பாக்கு. ஏய், இது வரைக்கும் எனக்கு கடன் கொடுத்துட்டு இருந்த பேங்க் திடீர்னு திவால் ஆயிடுச்சு, இப்ப கடனை வசூல் பண்ண என்ன தேடி வந்துட்டு இருக்கு. யாரு? உங்க ஃப்ரெண்ட் அசோக் தானே? பக்குவமா சொன்னாலும் பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டியே. நீங்க என்ன கஷ்டமோ கொடுத்த உதவ வேண்டியது தானே? இருந்தா கொடுக்க மாட்டேன்.
அப்ப இந்த பணம் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஜுவல்ஸ் வாங்க. நண்பரோட கஷ்டத்தை விட உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நகை வாங்குறது முக்கியமா? அந்த கேர்ள் ஃப்ரெண்டே நீதானே? அப்ப நகைதான் முக்கியம். ஒரு சூப்பர் நகை கடை இருக்கு, அங்க போய் உனக்கு ஒட்டியானம், கழுத்து ஃபுல்லா நெக்லஸ் எல்லாம் வாங்கி தரேன். சார் பணம் கட்டிட்டீங்களா? போன இடத்துல எங்கேயும் பணம் கிடைக்கல. டாக்டர் நீங்க ஆபரேஷன் பண்ணிடுங்க, நான் எப்படியோ பணத்தை கட்டிடுறேன். சாரி சார், அந்த ரிஸ்க் என்னால எடுக்க முடியாது. பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். ஏற்கனவே லேட்டு, நாளைக்கு எங்க மேல தப்பு சொல்லக்கூடாது. இனிமே உங்க மனைவியோட உயிருக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். எல்லாமே முடிஞ்சு போச்சுடா. விஷயம் லேட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. நான் கம்பெனி விஷயமா டூர் போயிருந்தேன். அசோ உனக்காடா தானே என்ன நம்ப முடியலடா. சொல்லு என்ன நடந்துச்சு? சேர வேண்டிய பணம் இனிமே உனக்கு எவ்வளவோ செலவு இருக்கும். என் வாழ்க்கை அஸ்தமனமாக நேரத்தில் விளக்கேற்றி வச்ச நண்பன்டா நீ, எடுத்துக்கோ. இப்படி ஒரு சூழ்நிலையில் நீ இருந்தோம் நேரத்தில் உதவாத அந்த நாலு பேரும் மனுஷங்களே கிடையாதுரா. அவங்களை நண்பன் சொல்றதுக்கே அருவறுப்பா இருக்கு. அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு நட்புன்னா என்னன்னு உணர வைக்கணும். அவங்கள பழி வாங்கணும். நான் அடுத்த மாசம் சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரேன். நான் சொல்ற மாதிரி கேளு. இப்ப பணம் இல்லைன்னு சொல்றானுங்கல்ல, அப்புறமா அவனுங்க கையில எப்படி பணம் போறதுன்னு பாரு. நாம இப்ப பண்ண போற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். அசோக், உன் நிலைமை இன்னொரு நண்பனுக்கு ஏற்படக்கூடாதா? இப்படியே நடந்தது நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இனிமே இருக்கிற வாழ்க்கைய பாரு. ஒரு ஆம்பளையோட மானங்கள், அவனை சார்ந்த பெண், தலை குனிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான். உனக்கு வேணா இது ரெண்டாம் கல்யாணமா இருக்கலாம், ஆனா மஞ்சுவை பொறுத்த வரைக்கும் இது முதல் கல்யாணம். அவளுக்கு ஆசை இருக்கு இல்லையா? உன் மனசை விட்டு அபர்ணாவை தூக்கி எறின்னு சொல்லல, அதே மனசுல இப்ப உன்னையே நம்பி வந்திருக்கிற மஞ்சுவுக்கு கொஞ்சம் இடம் விடுன்னு சொல்றேன்.
அசோக், இது அட்வைஸ் இல்லப்பா, அக்கறை. உன் மேல எனக்கு இருக்கிற அக்கறை. ரகு, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே நான் ஸ்டாப்பா தாவடிக்கிற ஒரே ஆளு நீ தான்டா. குரு, நான் டிஸ்கவரி சேனல் கேமராமேன் மாதிரி எப்பவுமே ஃபோக்கஸ்ல தான் இருப்பேன். மாட்டுச்சு கப்புன்னு புடிச்சிருவேன். ஆனா இந்த மஞ்சு மட்டும் மாட்டவே மாட்டேங்கிற. வாட் டு டு யா? டேய், ரெட் காயினை போட்டா மட்டும் பத்தாதுடா, கூடவே ஃபாலோ காயினும் போடணும். அப்படின்னா அவளை அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இரு. உன் செல்போன அவ வீட்டுல வச்சுட்டு வந்துரு. வைக்க போறப்போ ஒரு தடவை, எடுக்க போறப்போ ஒரு தடவைன்னு மீட்டிங்க டெவலப் பண்ணி போயிட்டே இரு. எனக்கு அடிக்கடி போன் வரும். ஐ கெட் லாட் ஆஃப் கால்ஸ் யூ நோ. பெரிய கவர்னர் பார்லிமெண்ட்ல இருந்து போன் வரும். டேய், கெலடு கட்ட தான் உனக்கு போன் பண்ணுவாங்க. கணக்கறியில உனக்கு ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. சைக்கிள் பஞ்சர். நீங்களும் கிளாஸுக்கு தானே போறீங்க? ஆமா, எதுக்கு கேக்குற? ரொம்ப வெயிலா இருக்கு, கொஞ்சம் ஒத்துழைச்சீங்கன்னா உங்க நிழல்லையே ஸ்கூல் வரைக்கும் வந்துடும். பிளாஸ்பேக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பிளாஸ் ஆயிட்டால கண்டு குடிச்சிடறேன். ஹலோ, ஏசி டிராவல்ஸ் சார், நான் அசோக் பேசுறேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? தேங்க்யூ. இல்லை இல்லை, ஒன்று போகிறோம். ஆ, அஞ்சு மணிக்கு கொடுத்துருங்க. ஓகே. என்ன அசோக், ட்ராவல் அது இதுன்ற ஊருக்கு இருக்கு போறியா? குழந்தைய பார்க்க போறேன், ரெண்டு நாள் லீவ் இருக்கு. அப்படியா? நீங்க பேசாம குழந்தை எங்கேயே கூட்டிட்டு வரலானு? மஞ்சு, அவன் தான் என் சித்தியை தவிர வேற யாரு கூட இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியும்ல? அதுக்கு இல்லைங்க, நீங்க இல்லாம நான் தனியா வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கிறேங்க. அதுக்குதான் இங்கேயே கூட்டிட்டு வாங்கன்னு. அப்படின்னா நீ என் கூட வா. ஐயோ வேண்டாங்க, உங்க சித்தி என்ன பார்த்தா நாங்க கொடுக்க வேண்டிய வரதட்சணை பணத்தை கேட்டு டென்ஷன் பண்ணுவாங்க, அதனால நீங்க போயிட்டு வாங்க. அசோக், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, இல்லாட்டி என் ஃப்ரெண்ட் அரோரா டிராவல்ஸ் வச்சிருக்கான், அவங்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தரேன். தேங்க்ஸ் டா, டிக்கெட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பாடா, குழந்தை பார்க்க போறல, மிஸ் ஆயிடும்னு சொன்னேன். ஹேவ் எ நைஸ் ட்ரிப் யா, குழந்தைக்கு புத்தா கொடுத்தேன்னு இருக்கு.
என்னங்க பால் கெட்டு போச்சு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரி போகும்போது வெளியில கதவு பூட்டிட்டு போ நான் கொஞ்ச நேரம் படுத்துங்கிறேன் சரிங்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போனீங்க வரும்போது ரொம்ப டல்லா வரீங்க ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் முதல்ல உட்காருங்க நீங்க எனக்கு அர்ஜென்டா ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களுக்கா சொல்லுங்க என்ன ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா பண்றேன் எனக்கு அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது ஒரு 50,000 தேவைப்படுது 50,000 உங்களால ஏற்பாடு பண்ண முடியாதா அவனுக்கு தெரியாமலேயே இந்த டீலிங்க நம்ம முடிச்சுப்போம் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க உங்களுக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட வாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் நான் இருக்கிறேன் உங்களுக்கு இப்பதாங்க என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிருக்கு நான் வரேன் இங்க இறக்கி வச்சுட்டு போறிய 9 8 4 1 0 4 முரளி மஞ்சு என் டல்லா போறாங்க அவங்க சொந்த கதை சோக கதை ஆமா நீ வந்த கதை அது வேற ஒண்ணும் இல்ல வேலைக்காரு வேலைக்கு வரல அதான் போன் பண்றதுக்கு வந்தேன் வீட்டுல பொண்டாட்டி இல்லையா இவனுமா இத பாரு மஞ்சு நீ எத்தனை தடவை போன் பண்ணாலும் இந்த சுரேஷ் சொன்னா சொன்னதான் ஒரு வாரத்துல எனக்கு 50,000 ரூபாய் கண்டிப்பா வேணும் அதுக்கப்புறம் எவ்வளவு தேவைன்னு சொல்றேன் எப்படி நீ எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு இது உன் தலையெழுத்த நீ கொடுத்தா ஆகணும் நீ கொடுக்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் பழகினது ஒன்னா சுத்தினது எல்லாமே போட்டோ ஆதாரங்களோட என்கிட்ட பக்கா பழகிட்டு பேபி நாலு ரெண்டு எவ்வளவுமா நாலு ரெண்டு இருங்க மாஸ்டர் நானே சொல்றேன் நாலு ரெண்டு இருங்க இருங்க மாஸ்டர் நானே சொல்லிடுறேன் நீ சொல்றது கூட நம்ம ஊருக்கு பூகம்பமே வந்துடும் அதான பார்த்தேன் என் குரு மிஸ் ஆகுமா ஏண்டா இங்க என்ன பழங்குடி ஆடிட்டு இருக்கோம் பாடம்டா பாடம் எருமா பாடம் வைக்கணும் என் கிளாஸுக்கு வந்தா இப்படிதான் இருக்கும் நான் என்ன நடத்திட்டு இருக்கேன் தெரிஞ்சா உனக்கு எந்திரா எந்திரா போயே ஐயன் எவனும் தெரிஞ்ச எழுது போடா Dear students,
ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு பல வரலாறுகளை புரட்டி எடுத்து பார்த்து இந்த கணக்கை ஏன் பண்ண தெரியுமா? நம்ம ஊரு பசங்களுடைய அறிவுக்கு என்று திறக்கிறதுக்காக. ஆனா இந்த அரை மண்டைய தூங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய அறிவாளி நீங்க, நீங்கதான் இந்த வியாபாரம் பண்ணிட்டு எல்லாம் உனக்காகத்தான், உன்னை தேடித்தான். ஆமா, நீ எங்க இருக்க? இதான் வந்துட்டே, நான் கங்கா காலையில இருக்கேன், அப்புறம் பாக்கலாம். உனக்கு இப்ப எவ்வளவு பணம் தேவை? எனக்கு எதுக்கு இப்ப பணம் தேவை? இருக்க உன் பழைய காதலன் சுரேஷ் கொடுக்கணும்ல. உனக்கு சுரேஷ்ங்கிறவங்களோட பழக்கம் இருந்தது, ரெண்டு பேரும் ஒன்னா ஊர் சுத்தினது, அதுவும் தில்லாலங்கடி பண்ணது. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, அவன் உன் கூட பழகினதை வச்சு இப்ப உன்னை பிளாக்மெயில் பண்றது, உன் புருஷனுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக அவன் உங்ககிட்ட பணம் கேட்கறது, எல்லாமே எனக்கு தெரியும். டோன்ட் வரி மஞ்சு, இனிமே இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்ப உன் பழைய காதலனுக்கு தேவை பணம், அந்த பணத்தை நீ கொடுத்துட்டீன்னா அவன் நாய் எலும்பு பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு போயிருவான், அப்புறமா அவனை எப்படி அடக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரியாம இருக்கணும்னா நான் சொல்றபடி நீ கேளு, அதுதான் உனக்கு நல்லது. அடுத்த வாரம் என் சொந்த வேலையை நான் பெங்களூருக்கு போறேன். உன் புருஷங்கிட்ட என்ன சொல்லுவியோ எப்படி சொல்லுவியோ தெரியாது. நீ பெங்களூர் வர்ற என் கூட எனக்கு தேவையானதை நீ கொடுத்துட்டீன்னா உனக்கு தேவையானதை நான் கொடுத்துறேன். ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காதம்மா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு, அது ஏன் ரூபத்துல வந்திருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்தா இதையும் வச்சுக்கோ. அப்போ நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ற? ஆமாண்டா, நாம நினைச்ச மாதிரியே மஞ்சு நல்லா கோஆபரேட் பண்றா. மஞ்சுக்கு ஒரு காதலன் இருக்க மாதிரியும் அவன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ற மாதிரியும் போன்ல நான் தான் பேசினேன். அப்போ கூட அது உன் குரல் தான் நாராயணன் தெரியல பாத்தியா? மோகம் அவன் கண்ணை மறைச்சிருக்கு. அது கூட பரவாயில்லடா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவகிட்ட பணத்தை கொடுத்து பெங்களூர் வரைக்கும் கூப்பிட்டுருக்கான். அதை நினைச்சாதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கா. இன்னும் இருக்கும் பாரு, இப்ப எப்படி அவனுக்கு பணம் வந்தது? ஓம் பொண்டாட்டி உனக்கு உயிரோட கிடைக்கிறதுல அக்கறை காட்டாது அவனுங்க, தனக்கு சொந்தமாக்கிக்கிறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாத்தியா. ஏண்டா பேசாம இருக்க? அது இல்ல, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா மஞ்சு மூலமா நாம இப்படி பண்றது நம்ம பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒத்து வருங்கிறியா? நம்ம கலாச்சாரமும் பண்பாடும் நம்ம பாக்குற பார்வையிலையும் பழகிற விதத்திலையும் தான் இருக்கு. மகாபாரதத்தையும் கீதையும் மத்தவங்களுக்கு ஓமையா எடுத்து காட்டுறமே, அந்த மகாபாரதம் என்ன சொல்லுது? தசரத மகாராஜாவுக்கு அதிகாரப்பூர்வமா மூணு மனைவிகள், அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கா? தாய் குந்தி தேவியோட சொல்ல காப்பாத்துறதுக்காக பாண்டவர்கள் அஞ்சு பேரும் ஒரே மனைவியா பாஞ்சாலி ஏத்துக்கலையா? அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கா? பகவான் கிருஷ்ணருக்கு 12,008 மனைவிகள், அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கா? ஆனா இதையெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் சந்ததியினருக்கும் பாடமா எடுத்து காட்டலையா? ஏன் ஏன்னா முடிவுல ஒரு நீதி இருக்கும், அதைத்தான் பார்க்கணும். பாண்டவர்கள் அஞ்சு பேரும் எதுக்காக ஒருத்தையே மனைவியா ஏத்துக்கிட்டாங்கன்னா, ஒண்ணு தாய் சொல்லுக்கு மறுசொல் கிடையாதுங்கிற நீதி, ரெண்டாவது சகோதர ஒற்றுமை, அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய கலாச்சார சின்னங்களா கோயில்கள்ல சிற்பங்கள் இருக்கு, அந்த சிற்பங்கள் பல விதமான ரூபங்கள்லயும் பாவங்கள்லயும் இருக்கு, அது நம்ம கலாச்சாரமா இல்ல? அதுல நாம கலையை ரசிக்கிறோம், அந்த மாதிரிதான் இப்ப நம்ம எடுத்திருக்க முயற்சியும் ஒரு நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ. மஞ்சு என் கண்ணுக்கு தங்கச்சியா தெரியறான், ஆனா அவங்க கண்ணுக்கு காதலியா தெரியறான். இந்த மாதிரி நண்பர்கள் சமூகத்துல இருக்க கூடாதா? தாரத்தையே தாயா மதிக்கிற கலாச்சாரமும் நமக்கு இருக்கா? அசோக், உண்மையான நட்புனா என்னன்னு உங்களுக்கு உணர வைக்கணும்.
மோகன். கொஞ்சம் என்ன குடும்பம் நடத்துறேன்னு போகும்போது நல்ல கொத்து பரோட்டாவை பண்ணி கொடுங்க. கொத்து பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கும். நான் புரிஞ்சுக்கிட்டுதான் இருக்கேன். நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கல. உங்களுக்கு எப்ப நீ அப்புறம் தான் ஞாபகம் தான். புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன். ஊருக்கு போற ப்ரோக்ராம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இனிமே ஒரு வாரத்துக்கு நீ என்ன சொல்றியோ அதுபடி தான் நடப்பேன். போடுமா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம் அவரு ஞாபகம் போவே இல்லை. இனிமே நான் அப்புறம் பத்தி நினைக்கவே மாட்டேன்டா. என் மஞ்சு பத்தி மட்டும்தான் நினைப்பேன். எங்கேயாவது ஜாலியா வெளியில போயிட்டு வரலாம். நான் சொன்னது நம்பலையா? உண்மைதான்டா. வா, எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வரலாம். வெளியே போனதா ஜாலியா? என்ன? வீட்டுல? வீட்டுல உங்க கூட? என் கூட ஒன்னா இருக்கணும். இப்ப மட்டும் என்ன தனியா இருக்கும்? ஒன்னதானே இருக்கும். இப்படி ஒன்னா இல்ல. என்ன இப்படி?
அதனால தான் நானே எடுத்துட்டு வந்தேன். இருங்க நான் போய் தனியா எடுத்துட்டு வரேன். நீ படைக்கிறதோட நிறுத்திக்கடா, எதுக்கடா செதுக்கி இல்லாம வச்சிருக்காய். இல்ல அதோட சேர்த்து எதையும் வச்சுக்கோங்க. இல்லைங்க, நீங்க என்ன வேற ஆளா பாக்காதீங்க. உங்களுக்கு பணம் தேவைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க கண்ட நாய்கள்ட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வாங்கிட்டு என்னையும் பணத்தையும் முழுசா யூஸ் பண்ணிக்கங்க. சத்தியங்க, ஐயோ சத்தியம் இல்லைங்க, என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு. வீட்டுக்காரர், ஐயோ நான் ஓடிக்கிறேன். அழகு வந்தானா? இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாரு. பில்லு அப்புறம் வாங்கிக்கிறேன். அழகு சார், என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, தயவு செஞ்சு போங்க. நீங்க இந்த பணத்தை வாங்கிட்டு நாளைக்கு சாயங்காலம் பார்க்குக்கு வரணும். நான் எதுக்கு பார்க்குக்கு வரணும்? அங்க பெரிய பெரிய புதர்லாம் இருக்கு, அதுக்கு பின்னால உட்காந்து. ஐயோ நான் அதெல்லாம் வரமாட்டேன். வரமாட்டேன்னா நான் போக மாட்டேன். சரி, நான் வரேன். வருவீங்க? இல்ல, தேங்க்யூ.
குரு, உங்க கேடுகட்ட மூளையில இருந்து வந்த அயோக்கியத்தனமான ஐடியாவை யூஸ் பண்ணி மஞ்சுவை கவுத்துட்டேன். வெரி குட் ரா, வெரி குட். இனிமே டைமை வேஸ்ட் பண்ணாத. அவளுக்கு பணம் கஷ்டம்னு வேற சொல்ற, ஹெல்ப் பண்ற மாதிரி அவளை உன் வீட்டுக்கு வர வச்சிரு. சூப்பர், கில்பா கொடுத்துட்டு கைமா பண்ணிடுறேன். வரா குரு. கூலி சீக்கிரம் இருந்தாலும் கூவத்துல செலவைக்க வேண்டிதான். பின்றாயா என் சிஷ்யன். இப்போ அவன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டிய மறக்க போறான். பொம்பளையில கவுக்கறதுல கில்லாடி. உண்மையாவா? என்ன அப்படி கேட்டுட்ட? எப்படிப்பட்ட பொம்பளையா இருந்தாலும் பேச்ச வச்சே கவுத்துருவான்ல. அவன் உன் வீட்டுக்கு அடிக்கடி வருவானா? பின்ன வாரத்துக்கு ஒரு தடவை அவன் என் வீட்டுக்கு வரலன்னா அவனுக்கு பைத்தியமே புடிச்சிரும். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன் கேக்குற? இல்ல, இப்ப அவன் ஃப்ரெண்டு பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணனு பாக்குறான். நீ அவன் ஃப்ரெண்டு தானே, நாளைக்கு உன் பொண்டாட்டியும் கரெக்ட் பண்ண மாட்டான்றது என்னச்சேன்? எதுவும் ஜாக்கிரதையா. இந்த உமா உனக்கு கிடையாது, உள்ள இருக்கிற என் குழந்தைக்கு. ஓஹோ, அப்ப என்ன விட உங்களுக்கு உங்க குழந்தை தான் ரொம்ப முக்கியமா? ஆமா, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். நீ எல்லாம் ஒரு மனுஷன், உடனே நம்பி வந்தேன் பாரு. இதெல்லாம் ஒண்ணு எவ்வளவு நாளைக்கு? உள்ள இருக்கிற ராஜா வெளியில வரட்டும், அப்புறம் மார்க்கெட் அவுட். பைத்தியமா உனக்கு? புகை உள்ள போச்சுன்னா குழந்தைக்கு ஆகாது. ஏன் இந்த புகை உங்க உடம்புக்கு? இது பாருங்க, உங்களுக்கு உங்க குழந்தை எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்க எனக்கு முக்கியம். என்ன மட்டும் காப்பாத்து. எனக்கு இந்த வீட்டு சாப்பாடு ஒத்து வராது, ஹோட்டல் சாப்பாடுதான். வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்னடா? எனக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. 50,000 ரூபாயா? எதுக்குடா? ஊர்ல ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம், 50,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்காக தான்டா கேக்குறேன். சொன்னாலும் பொருந்து சொல்லணும். நீ கோயிலுக்கு 50,000 ரூபாய் கொடுக்க போறியா? ஏன்டா டே? இப்ப கொடுக்க போறியா இல்லையா? மாட்டேன். நாங்கெல்லாம் கேட்டா எப்படி கொடுப்பேன்? அசோக் கேட்டா கொடுப்பேன். ஏன், நான் வீட்டுல ஒரு குட்டி இருக்கு பாருங்க. பேசுறீங்க பேசு. முடிஞ்ச பார்த்தா குட்டியா தெரியலா? நண்பனோட மனைவினா தங்கச்சியை மதிக்க தெரியுண்டா? நீ எல்லாம் இனிமேலாவது திரும்ப பாரு. இடையில திரும்ப சொல்லா எப்படா? நான் வேணா திரும்பிட்டு உனக்கு டெலிகிராம் அடிக்கிறேன். அவசரம் தானே கேக்குறேன். இப்ப குடுக்க போறியா இல்லையா? இல்ல, இத முதலே சொல்ல வேண்டியது தானே. இதுக்குதான் எந்த பேச்சு பேசினியா? பைசா கொடுத்து பேசி இருந்தாலும் பரவாயில்ல. என்னடே, நீங்க திரும்பவே மாட்டீங்களா? சச்சா சச்சா சச்சா, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். என்ன ஜென்மமோ மஞ்சு. என்னங்க என்னங்க மஞ்சு, உள்ள வரலாங்களா? இல்ல, வீடு திறந்து இருந்தது, அதான் நுழைஞ்சிட்டேன். இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி கேக்குறது தானே? ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? நான் ஒருத்தர் இருக்கிறத நீங்க மறந்துடுறீங்க. அட்லீஸ்ட் எனக்காகவாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்னால பெரிய சூழ்நிலை எல்லாமே நம்ம உருவாக்குறது தான். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க அன்னைக்கு பணம் கேட்டுட்டு போனதுல இருந்து உங்க நினைப்பு தான். உங்களுக்காக வேற யாருக்கு உங்க மேல அக்கறை இருக்கும்? எவ்வளவு உரிமையா நீங்க என்கிட்ட பணம் கேட்டீங்க.
அவ்வளவு உரிமை நீங்க எனக்கு கொடுக்கும் போது உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? என்னங்க என்னங்க நீங்க கேட்ட படம் புரிய? ரொம்ப நன்றி முரளி சார். ஆனா இந்த விண்ணப்பத்திலையும் இந்த பணத்தை நீங்க கொடுக்கலையே. ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல பொண்ணுங்க பணம் கேட்டா ஆம்பளைங்க தப்பா அர்த்தம் எடுத்துக்கிட்டு பணம் கொடுப்பாங்க. அப்படி வேற என்ன இருந்தா தயவு செஞ்சு பணத்தை திரும்ப வாங்கிக்கோங்க. ஐயோ வேண்டாங்க. என் மனசுல இருக்கிறது ஓப்பனா சொல்லணும்னா உங்க மேல எனக்கு கொல்ல ஆசை. உங்களை மாதிரி ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையலையேன்னு எத்தனை வாட்டி நான் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? அந்த அசோக ரெண்டாம் தாரமா கட்டிட்டு நீங்க என்ன சுகத்தை கண்டீங்க? உண்மையிலேயே சொல்லணும்னா உங்களுக்கே தெரியாம நான் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப சரின்னு சொல்லுங்க. என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டு பசங்களை கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் போய் எங்கேயாவது நிம்மதியா வாழலாம். இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? பொண்டாட்டியோடைய கஷ்டத்தை தெரியாத ஒரு ஜடத்தோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க. அதை விட நீங்க ஒரு புணத்தோட குடும்பம் நடத்தலாம். ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் யாருன்னா போலீஸ் சாமியார் மாட்டிக்கிட்டா அவனை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கைன்றது கொஞ்ச நாள் தான், முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருக்கணும். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. வரேன். எனக்காக நீங்க தேவையான உதவி பண்ணும் போது நான் ஏன் கவலைப்படணும்? நாராயண வந்தானா? வந்தாரு. உங்களை கேட்டாரு, நீங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே போயிட்டாரு. இதோ ஞாபகத்துல செருப்பு மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருந்த மஞ்சு? சும்மா சும்மா தடுத்துட்டு இருந்தேன். யார் கூட யார் கூட? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சியா? போன போது ஏழை குடும்பத்துல பிறந்த பொண்ணாச்சு உனக்கு வாழ்க்கை கொடுத்தா என் வாழ்க்கையை அசிங்கப்படுத்துறியா? இப்பதான் உன்னுடைய சுயரூபம் வெளியில தெரியுது. ஒளிஞ்சிட்டு இருக்கானே உன்னுடைய கள்ள புருஷன். மரியாதை அவனை வெளியில வர சார். தெரியாம தப்பு பண்ணிட்டா அசோக், என்ன பண்ணிச்சிரு? வெளியே தெரிஞ்ச மானம் போயிடும். உனக்கெல்லாம் எங்கடா மானம் இருக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஃப்ரெண்டு பொண்டாட்டின்னு தெரிஞ்சு போய் அவரை கூட்டடிக்கணும்னு அதெல்லாம் உயிரோட? அவரை எதுக்காக அடிக்கிறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? என் கூட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தது ஒரு தப்பா? கூட வாழ வந்தவன புரிஞ்சுக்காத நீங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? நிறுத்தி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா என்ன எடுத்து பேசுவேன்? தப்பா தெரியலையா? நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை தாண்டி முதல்ல கொல்லணும். மஞ்சு டேய், என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடிய என் மஞ்சு பண்ணி அழிப்ப? பாவி உனக்கு பிடிச்ச பெருச்சம்பளம் நிறைய வேண்டியிருக்கு. என் பேபி உனக்கு பெருச்சம்பளம் மட்டும் தான் பிடிக்குமா? இல்ல உங்களையும் பிடிக்கும்.
எனக்கு மட்டும் வேலை இல்லையா பாண்டி? பேபி நல்லா இருக்கியாமா? பேபி இனிமேல் என்னால வெயிட் பண்ண முடியாதுமா? மறுபடியும் சுனாமி வந்து சுட்டிட்டு போறதுக்குள்ள வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி. என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது. உடனடியா எனக்கு 3 லட்சம் ரூபாய் தேவை. இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். உன் பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். என் ஆசையில எப்ப தீர்த்து வைக்க போற? அதுதான் நம்ம பெங்களூர் போகலாம். எதுக்கு பெங்களூர்ல போய்கிட்டு? அவர் இன்னைக்கு வெளியூர் போறாரு. இனிமே எதுவும் தள்ளி போட விரும்பல. எனக்காக இருக்கிறவங்க நீங்க, என்ன சிக்கல் இருந்து காப்பாத்தினவங்க நீங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யார் மஞ்சு போன்ல? பேபிக்கா. சரி, நான் ஊருக்கு கிளம்புறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். பத்திரம் பாத்தியா அசோக், இப்பதான் அவனுங்களுக்கு உங்ககிட்ட வாங்கின பழைய கடன்லாம் ஞாபகத்துக்கு வருது. இனிமேலும் நாம தாமதப்படுத்த வேண்டாம். நம்மளை நம்பி வந்த மஞ்சுவுக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த அளவுக்கு கேவலமானவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னடா இருக்கு? தேவலோகத்துல கூட அசுரர்கள் இருந்தாங்க, அதே மாதிரி இங்கேயும் தப்பு செய்யற மனிதர்கள் இருக்காங்க. அசுரர்களை ஒழிக்க தேவர்கள் வியூகம் வகுத்து அழிச்சாங்க. நாம அழிக்க வேண்டாம். யாரையும் அழிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அட்லீஸ்ட் திருத்தலாம்ல. தவறு செய்யறது மனித இயல்பு. மேலும் மேலும் தவறு செய்யாம நாம தான் புரிய வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. அதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. நாம பேசுற மாதிரி மஞ்சுவை விட்டு போன் பண்ண சொல்லு. நாராயணா, 10 வட்டிக்கு தான் பணம் தர்றது. ஒரு சொத்து நல்ல சொத்து, நீனும் தெரிஞ்சாலா போயிட்ட. அதனால நான் 8 வட்டிக்கு தர்றேன். ரொம்ப ஜாஸ்தி. எது கையெழுத்தா? வட்டி. அப்படின்னா கம்மியா கொடுக்கறது வாங்கிக்க. அதேவன் பத்திரம் கேட்டுப்பா. கோபிச்சுக்காம பணத்தை கூட. அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவரு இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. மாசம் ஆனா 40,000 ரூபாய் வட்டி வந்தாக. அப்படி இல்லைன்னா 3 மாசம் வெயிட் பண்ணுவேன். அப்பவும் வரலன்னு வச்சுக்க. இந்த சொத்து நீ மறந்துட வேண்டியதுதான். நீ என்ன நேர காலம் தெரியாம பேசிக்கிட்டு சொர்க்கத்தையே பார்க்க போறேன். இப்ப போய் சொத்த பத்தி பேசிக்கிட்டு எப்படி? இந்த சொத்து நமக்கு தான். எப்படி? இவரோட சேர்த்து 4 பேர் இந்த ஏரியாவில திவாலா போறாங்க. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்காக 4 பேர் போட்டி போட்டுக்கிட்டு நாயா பைய அலையறாங்க, செலவு பண்றாங்க. என்னைக்கு அவ புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியுத? அன்னைக்கே இங்க மாவுதான். அச்சாடி
உங்கள புகழ்லனா ஊமையா இருக்கிறதே பெட்டர். நீங்க ஊமையாவே இருந்திருக்கலாம். ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க? என் புருஷன் ஊருக்கு போயிருக்காரு, நான் தனியா தான் இருக்கேன். இப்பவே வாங்கன்னு ஓப்பன் அவ சொல்ல முடியும். அப்படினா நீங்களே புரிஞ்சுக்கணும். ஒரு திண்டல் புயலாகி வருமே. மஞ்சு, வட்டமிடும் புறா வாய் பிழைக்கும் சுறா, அடைந்தால் மஞ்சு அடங்காது நெஞ்சு, இல்லையில் நஞ்சு. என்ன சொல்றீங்க? சொல்லத்தான் இருக்கு. நீ ஒரு அபூர்வ ராகம், சொல்லு தெரியவில்லை உன் மன்மதல் இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. இருக்கு ஒண்ணு புரியல. நீ டெலிபோன் பண்ண உடனே தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாவுக்கு அனுப்புற கரண்டி ஏ உடம்பு ஃபுல்லா பாஞ்ச மாதிரி இருக்கு. நீ மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசையா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். நான் என்ன பாகிஸ்தான் பாடுறா? அடுத்த நாட்டுக்கார உள்ள வரவனா சொல்றதுக்கு? ஐ அம் ஓபன் யூனிவர்சிட்டி. உங்க மனைவி விடுவா? ஐயோ, மருந்து குடிக்கும் போது குரங்க நினைக்கிற மாதிரி அவளை என்ன ஞாபகப்படுத்துறீங்க? அவ ஒரு கில்பாசிக்கா. எதுக்கு கேக்குறீங்க? தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை அலாரம் வச்சு எழுப்பிட்டு வீரப்பன் விவகாரம் மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கியா? என்னால அடக்க முடியாது. ஜாம பூஜை இருந்த சாமியார் யாரு? ஐயோ, அவர் வந்துட்டாரு. அவர் என்ன? எவரு? என் வீட்டுக்காரு. வீட்டுக்காரா? ஐயோ, நேரம் தெரியலன்னா பொண்ணங்கா கூட பாம்பா தெரியுமா? எங்க ஒளியிருது? மேல மாடியில் ஸ்டோர் ரூம் போய் ஒளிஞ்சுக்கோ. வெட்டியா இருக்குமா? இவன் வேற இந்த நேரத்துல வந்து தொந்தர வாயா ரகு. எங்க ஒன்னு ஆள காணுமேனு பார்த்தோம். ஏன்னா நாங்களாம் இதை பார்ட் டைம் ஒர்க்காக தான் பண்ணோம். நீ தானே ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இதே வேலையில் தான் இருப்பேன். புடிவாதமா இருந்த ட்ரெஸ் பத்தியா ஸ்கூலுக்கு போற பையன் மாதிரி. ஆமா, நீங்க மூணு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மசாலா வடை வச்சு எலிபடிக்கு வந்திருக்கிறோம். என்ன, மஞ்சு வீட்டு போன மெடிக்கல் லீவ்ல போயிருக்கதான். யோ, விளையாடாதீங்க. நான் மஞ்சுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்கேன். நான் 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன், அதுவும் 10 வட்டிக்கு வாங்கி. வெறும் 3 லட்சம் தான். ஏயா, இங்க என்ன ஏழமா வர்றாங்க? நம்மளோட பணத்தை அதிகமா கொடுத்துட்டு பெருமையா பேசினுக்கிறேன் பார். புறம்போ சும்மா பேமா. நீ யார? என்ன 5 லட்சம் கொடுத்துருக்குது? அதுவும் வீட்டை வித்து. வீட்டை வித்து இல்ல, அரங்கு வச்சு. எல்லாம் ஒண்ணுதாயா? அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து மஞ்சுக்கு பணம் கொடுத்தோமா? கொடுத்தது மட்டும் இல்லடா, கொடுத்து ஏமாந்துருக்கோம். நம்ம 4 பேரையும் மஞ்சு நல்லா ஏமாத்திருக்கா. அப்போ நம்ம 4 ஆம்பளைங்களே ஒரு பொம்பளை ஏமாத்திருக்கா? நல்லார் அவ்வளவு கூடாது. நட்டாம கதவு துறை. புருஷன் வரான், புருஷன் வரான். நம்ம 4 பேரையும் குடோனுக்குள்ள அனுப்பிட்டு அவன் மொத்த பணத்தோட எஸ்கேப் ஆக பாக்குறாளா? புரிய அவள ஃபாலோ மீ. ஆமா, ஏமாந்துட்டு இங்கிலீஷ் நட வேண்டியிருக்கு. சரி, பின்னாடி வா. ஓகே. உயிரோட இருக்காளே, அதிர்ச்சியா இருக்கா? நீ சாகல, வெறும் கோமால தான் இருக்கா. ஆனா நீங்க கோமால கூட இல்லடா, எப்பயோ செத்து போயிட்டீங்க. உங்களை நம்பி உங்க அக்கா தங்கச்சிங்களை கூட விட்டுட்டு போக முடியாது போல இருக்க. அது எப்படிரா ஃப்ரெண்டு பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் மஞ்சு கிட்ட அசிங்கமா இல்ல? நிறுத்த அசோக், நீ நினைக்கிற மாதிரி மஞ்சு ஒன்னும் யோகியமானவ இல்ல. அவளுக்கு தள்ள கதன இருக்கானா? அவன் பேர் சுரேஷா. பணம் கேட்டு மிரட்டுறானோ? அது எப்படி ஓகே? தெரியும் தெரியும், அந்த சுரேஷா நான் தான். என்கிட்ட தான் பேசினேன், ஆனா என் குரலையும் உனக்கு தெரியல. காரணம், மஞ்சு மேல இருந்த மயக்கம். இங்கெல்லாம் மாஞ்சி மாஞ்சி பணம் கொடுத்து அடையணும்னு நினைச்சீங்களே மஞ்சு, அவ யார் தெரியுமா? டைம் என்னாச்சு சார்? 11:30. சென்னை பஸ் போயிருச்சுங்களா? இனிமே எங்க சார் பஸ் வரும்? காலையில தான் வரும். வாங்க சார், பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச லார்ஜ் இருக்கு, ராத்திரி சேர்ந்து தங்கிட்டு போலாம். சாரி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது அடல் சொல்லி சமாச்சாரம் சார், கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல?
ஆரம்பத்துல அசிங்கமா தான் இருந்தது, இப்ப பழகி போச்சு. மாசம் 3000 ரூபாய் சம்பளம் தரேன்னாங்க, ஆனா அதுக்கு போனஸா என் உடம்ப கேட்டாங்க. உடம்ப கொடுக்கறதுன்னு முடிவு பண்ண பிறகு எதுக்கு 3000 கொடுக்கணும், தினமும் கொடுக்கலாம் தான் தொழில் பண்ண ஆரம்பிச்சேன். மண்ணு திங்கிற உடம்ப மனுஷன் திங்கிட்டு போட்டுமேன்னு முடிவு பண்ண. எல்லா குடும்ப கஷ்டம் தான். உனக்கு பணம் தானே வேணும், நான் சொல்றபடி செய்வியா? இந்த தொழில விட கேவலமானது நீங்க எதுவும் சொல்ல முடியாது. என்ன பண்ண சொல்லுங்க. உனக்கு பொண்டாட்டியா நடிக்கணும். அவ பணத்துக்காக உடம்பு விற்கிறவரா இருந்தாலும் உங்களை விட எவ்வளவோ மேல்றா. விபச்சாரம் பண்ணவளை வீட்டு கூட்டிட்டு வந்தது குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உங்களை பழி வாங்கறதுக்காக. அதுக்காக தான் மஞ்சு ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ண மாதிரி உங்களையும் இந்த காலனியில இருக்கிறவங்களையும் நம்ப வச்சேன். நீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். செத்தா என்ன தூக்கி போட்டு 4 பேர் இருக்கீங்க, ஆனா நான் உசுரோட இருக்கும் போது என்ன தூக்கி போட்டீங்க. பெருசு உன் வீடு ஏலத்துல போதும் தெரிஞ்ச உடனே உன்னை விட அதிகமா நான் துடிச்சேன். அதுக்காக என் பிக்ஸ் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்த பணத்தை எல்லாம் உனக்காக நான் எடுத்து கொடுத்தேன். நீ உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லி பணம் வாங்கி அதை வட்டிக்கு விட்ட. முரளி உனக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வராதுரா, ஏன்னா அதுக்கு ஹார்ட் இருக்கணும். நீ கடையை நடத்த கண்டவங்கிட்ட கடை வாங்குவ, அந்த கடை நடக்க நான் பத்திரத்துல கையெழுத்து போடணும். நல்லா இருக்குடா. நீ உன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு நகை வாங்க, நான் பணம் கொடுக்கணும். ஏன்னா நான் இழிச்சவன் பாரு. உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்த போது ஃப்ரெண்டுன்னு உரிமையா தாண்ட கொடுத்தேன், அப்பதான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். கூட படுக்கிற பொண்ணுக்கு எவ்வளவு நாளும் செலவு பண்ணுவீங்க, ஆனா ஒரு நண்பனுக்கு ஆபத்துன்னா பதிவு பண்ண மாட்டீங்க. என்னடா 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம், தப்பு இல்ல. 1000 உண்மைய சொன்னாலும் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா அப்புறம் எனக்கு ஆபத்துன்னு எதுவும் உங்ககிட்ட உரிமையா கேட்கல, உதவியா தான் கேட்க. நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை எனக்கு நீங்க திருப்பி கொடுத்துருந்தா கூட எப்படி நான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க? உதாசீனப்படுத்திட்டீங்களடா. இந்த உலகத்துல பெத்தவங்க இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, பிள்ளைங்க இல்ல, ஏன் அந்த ஆண்டவனே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்றவங்க இல்லடா. எல்லாத்தையும் கடந்த ஒரு புனிதமான உறவுடா ஃப்ரெண்ட்ஷிப். அதையே நீங்க அசிக்கப்படுத்தீங்க. மகாபாரதத்துக்கு சகுனின் ஒரே ஒரு துரோகி தான்டா, ஆனா எனக்கு நீங்க 4 பேர்ரா. 4 பேர் போதும்டா, போதும். இல்ல எனக்கு விவரம் தெரியும் போது கூட நானே தான் ஃபீல் பண்ணதில்லை. முத முதல்ல நீங்க என்ன ஏமாத்தினப்போ எனக்கு இதுக்கு மேல உங்க முகத்துல முழிக்க நான் விரும்பல. நான் ஏரியா விட்டு போறேன், இப்ப நீங்க போலாம். அவங்க மட்டும் இல்ல, நீங்க நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்காதது உங்க தப்பு. சிலரை வீடு வரைக்கும் கொண்டு வரணும், சிலரை மட்டும் தான் வீட்டு வரைக்கும் கொண்டு வரணும். இதுக்கு மேல அவங்க பணம் எதுக்கு சார் கொடுத்துருங்க. இல்ல மஞ்சு, மன்னிக்கப்படுற அளவுக்கு அவங்க மனுஷனுங்களும் இல்ல, மன்னிக்கிற அளவுக்கு நான் மகானும் இல்ல. இதுதான் அவங்க சரியான தண்டனை. இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. வேண்டாம் சார், ஏதாவது கோயிலுக்கு கொடுத்துருங்க. இல்ல மஞ்சு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கோயில் தான் வச்சுக்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கோ. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன உதவி வேணாலும் டைம் ஆமி என்கிட்ட கே. நீதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
மிஸ்டர் பிளாக், உங்க ரூமே கொடுத்து வச்சிருங்க, என்ன சரியாயிடும். சார், பொண்டாட்டியை பார்த்துக்கோங்க சார். இப்ப மாதிரி எப்பவும் பாய்.